எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகை லாலா இப்படி வந்து பாட்டு பாடுற நிலமா தான் இப்ப சிஎஸ்கே டீம் வந்து இருக்காங்க சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச் மும்பை கூட ஜெயிச்சா தான் ஜெயிச்சாங்க அதுல சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே வந்து சிஎஸ்கே பத்தின நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா வந்து ரகானைய பத்தி தாங்க எங்க பார்த்தாலும் வந்து நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்து மனுஷன் வந்து விளையாண்டுருக்காருங்க இவர் இப்படி ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஆட்டத்தை வெளிப்படுத்துனது மட்டும் இல்லாம இவர் மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாேரும் என்னை பாராட்டிட்டு இருக்கீங்க நான் வந்து நல்ல இன்னிங்ஸை விளையாண்டுட்டு விளாண்டுட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி விளாண்டதுக்கு காரணம் யார் தெரியுமா எங்க தலா தோனி தான் ஏன்னா அவர் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அட்வைஸை வந்து எனக்கு கொடுத்தாரு நீ வந்து அடிச்சு விளையாடல நீ வந்து எந்த விதமான டென்ஷனையும் மைண்டில் போட்டுக்காம ரிலாக்ஸாக வந்து விளையாடுங்க சும்மா போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தலை தோனி வந்து சொன்னார் அதை கேட்டுட்டு தான் அதுபடி நான் வந்து விளையாண்டேன் ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரகானை வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பத்தி ரொம்ப பெருமையா வந்து ரகானை வந்து பேசிருக்காரு என்னன்னா சிஎஸ்கே வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாண்ட சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எங்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒவ்வொரு வீரருக்குமே ஒரு சரியான மரியாதையை வந்து கொடுத்துருக்காங்க அப்பேர்ப்பட்ட சிஎஸ்கே வந்து என்ன ஏலத்துல வந்து எடுத்தோடனே நான் அன்னைக்கே ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைஞ்சேன் இப்ப வந்து தோனி தலைமையில சிஎஸ்கே காண்டி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரகானை வந்து சிஎஸ்கே பத்தி புகழ்ந்து தள்ளி வந்து பேசிருக்காரு இது மட்டும் இல்லாம தோனி வந்து மேட்ச முடிச்ச உடனே ரகானவே பெருமையா வந்து பேசிருக்காருங்க நான் வந்து ரகான கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து சொன்னேன் அதை வந்து கேட்டுட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாரு இவ்வளவு நல்லா விளையாண்டு கூட அவர் அவுட் ஆனவனே வந்து வருத்தப்பட்டாரு பாத்தீங்களா இதுல இருந்தே வந்து தெரியுது ரகான எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடோடு வந்து விளாண்டுருக்காருன்னு சொல்லிட்டு ரகானை மட்டும் இல்லாம எல்லா பவுலர்ஸையும் வந்து ரொம்பவே பெருமையா வந்து தோனி வந்து பேசியிருந்தாரு குறிப்பா வந்து நோபால் மன்னனான தேஷ் பாண்டே பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருமையா தோனி வந்து பேசியிருந்தாரு இவர்ட்ட எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணிட்டாருப்பா நோபால் தான் வந்து கொஞ்சம் அதிகமா போடுற இருக்காரு மத்தபடி வந்து இவரோட பவுலிங்கும் சூப்பரா தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வந்து சரி பண்ணிட்டா இவரும் ஒரு நல்ல பவுலர் தான் சொல்லிட்டு தேஸ்பாண்டேல இருந்து ஸ்பின்னர்ஸ்ல இருந்து எல்லாரையுமே வந்து தோனி புகழ்ந்து தள்ளியிருக்காரு இது மட்டும் இல்லாம தோனி பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ட்வீட் வந்து பயங்கர வைரலா வந்து இப்ப போயிட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தோனி வந்து ஒரு ட்வீட் ஜடேஜா பத்தி வந்து போட்டிருக்காரு என்ன வந்து அதுல வந்து சொல்லியிருந்தாருன்னா ஜடேஜா எல்லாம் வந்து கேட்ச் பிடிக்க ஓடணும் அப்படின்ற அவசியம் இல்லப்பா பால் வந்து ஜடேஜாவை தேடி வந்து அவரோட கையில வந்து ரொம்ப அழகா வந்து செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தாரு இப்ப அந்த ட்வீட்டை வச்சு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அன்றைய கணித்த தோனி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஏன்னா நேத்து ஒரு முரட்ட கேட்சை வந்து ஜடேஜா வந்து கேமரா கிரீனோட கேட்சை வந்து பிடிச்சாரு மனுஷன் அவரே வந்து பவுலிங் பண்ணி பவுண்டரி போக வேண்டிய பாலை வந்து ரொம்ப சூப்பரா வந்து கேட்சை வந்து பிடிச்சாருங்க அந்த கேட்ச பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அம்பேரே வந்து அரண்டுட்டாரு எப்பா மண்டபத்திரம் பான்னு சொல்லிட்டு அவரே வந்து அரண்டு போயிட்டாரு அந்த மாதிரி ஒரு அழகான அவர் சொன்ன மாதிரியே தோனி சொன்ன மாதிரி பால் வந்து அவரை தேடி வர மாதிரி தான் வந்து ஜடேஜா தேடி வந்துச்சு அவர் ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து கையில வந்து பிடிச்சிருப்பாரு சோ இத வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்களா தோனி எவ்ளோ அழகா அன்னைக்கே வந்து சொல்லியிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஜடேஜா பத்தி ரொம்ப அழகா கணிச்சிருக்காரு அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்